அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு நிறைய படிப்பினைகளை, எனக்கும் உங்களுக்கும் நிறைய படிப்பினைகளை நிச்சயமாக சொல்லித்தரும். சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஒரு வைத்தியர், அவருடைய பெயர் சயீத் முஹம்மத் அல் கஹ்தானி. சயீத் முஹம்மத் அல் கஹ்தானி, இவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு, அவர் வேலை செய்கின்ற வைத்தியசாலையிலிருந்து தொலைபேசி அழைப்பு கொண்டு வருகிறது. எப்படி என்று சொன்னால், நீங்கள் அவசரமாக வைத்தியசாலைக்கு வர வேண்டும், ஒரு சிறிய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு சத்திரை சிகிச்சை செய்ய வேண்டும், அவசரமாக வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த டாக்டர் சொல்கிறார், என்னால் முடியாது, இப்போ வர முடியாது, என்னுடைய சின்ன வேலை இருக்கிறது என்று சொன்ன பொழுது வைத்தியசாலையிலிருந்து அழைத்தவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக உங்களால் தான் இந்த குழந்தையை வந்து சுகமாக்க முடியும். காரணம் என்னவென்றால், அவர் தான் அந்த துறையிலே ரொம்ப அனுபவசாரியாக பல வெற்றிகளை கண்டவர். அந்த அடிப்படையிலே நீங்கள் தான் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது, சரி நான் வருகிறேன், கொஞ்சம் தாமதமாகி வருகிறேன் என்று சொல்லி அவர் அப்படியே வெளிக்கிளம்பி வருகிறார். வந்து சத்திர சிகிச்சை அறைக்குள்ளே வேகமாக செல்ல முற்படுகின்ற பொழுது அந்த சிறிய குழந்தையுடைய தந்தை திட்டுகிறார். எப்படி திட்டுகிறார், இது உங்களுடைய குழந்தையாக இருந்தால் நீங்க தாமதமாக வருவீங்களா, எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி கடுமையாக காரசாரமாக அந்த டாக்டரை திட்டுகிறார். இப்ப அந்த சயீத் முஹம்மத் அல் கஹ்தானி அந்த வைத்தியர் சத்திர சிகிச்சை அறைக்குள்ள போகிறார். அந்த குழந்தைக்கு சத்திரை சிகிச்சை செய்யப்படுகிறது. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய உதவியால் அந்த பிள்ளை பரிபூர்ணமான சுகத்தை அடைகிறது, பரிபூர்ணமான சுகம் அடைந்து விடுகிறது. இப்ப அந்த டாக்டர், அந்த வைத்தியர் என்ன செய்யறார் என்றால், உடனே அவரு கொஞ்சம் முகத்துல கவலை, டென்ஷன், இப்ப வெளியே வர, வெளியே வந்த உடனே இந்த பிள்ளையினுடைய வாப்பா தந்தை பேச முற்படுகிறார். பேச முற்பட்ட பொழுது அவர் ஏதோ நான் அவசரமா போகணும், ஒரு சிரமத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஃபீல் பண்ணி போற மாதிரி விளங்குது. ஆனால் தந்தை, அந்த பிள்ளையினுடைய தந்தை புரிந்து கொள்ளவில்லை, என்ன இவரு அவருடைய வேலைக்கு டியூட்டிக்கு தாமதமாகி வராரு, நம்ம பேச போனா பேசுறாரு, இல்ல பெருமை பிடிச்சவர், அப்படி இப்படின்னு நிறைய திட்டுறாரு, கண்டு மாதிரி திட்டுறாரு. இப்ப அவர் போற நேரத்துல, வெளிக்கிழமை போற நேரத்துல அங்கிருக்கக்கூடிய மக்கள், அது அவரோடு பணிபுரிகின்றவர்கள், அங்கிருக்கக்கூடிய அந்த வைத்தியசாலையில் உள்ள மக்கள் எல்லாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நட்புலி தருவான், அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையை தரட்டும், அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமானவன், அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன், எல்லாருமே இப்படி ஆறுதல் சொல்கிறார்கள். என்ன இது ஆறுதல் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை யாரை திட்டினாரோ அந்த குழந்தையுடைய வாப்பா, இந்த குழந்தை சோமாயிடுச்சு, அந்த குழந்தையுடைய தந்தை வாப்பா என்ன செய்யறாரு, ஏன் இது இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தால், அதே நாள் இந்த குழந்தைக்கு சத்திர சிகிச்சை நடக்கக்கூடிய அதே நாள் அந்த டாக்டருடைய அதே வயதுடைய ஒரு குழந்தை மவுத் ஆகி விட்டது, வஃத் ஆகிட்டு. அதாவது அந்த குறித்த டாக்டருடைய, சயீத் முஹம்மத் அல் கஹ்தானி அவர்களுடைய அந்த டாக்டருடைய குழந்தை வஃத் ஆகி, அந்த குழந்தைய அவர் கொண்டு போய் ஜனாசாவை நல்லடக்கம் பண்ணிட்டு அதுல தாமதம் ஆயிடுச்சு. அதனாலதான் டியூட்டிக்கு வர தாமதம் ஆகிட்டார். அப்ப எனவே அப்படி அதை அந்த குழந்தை, என்னுடைய குழந்தை என்று அப்படியே கொஞ்ச நேரம் வைக்காம அந்த குழந்தையை கொண்டு போய் அடக்கிட்டு அவசரமாக இந்த உயிரை காப்பாத்த வருகின்ற பொழுது கொஞ்சம் தாமதம் ஆகிருச்சு என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை. அதாவது இன்றும் மனித அபிமானம், அந்த சஹாபாக்கள் அந்த தன்னுடைய, எனக்கு பிரச்சனை இருந்தாலும் என்னுடைய சகோதரன் நல்லா வாழும் நினைச்சாங்களே, அந்த மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எனவே அந்த தந்தை யோசிக்கிறார், யோசிக்கிறார், அடே நான் இவ்வளவு திட்டினே, இவ்வளவு யோசனே, ஆனா ஒரு வாரத்தை பேசையில எப்படிப்பட்ட மனிதர். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தன்னுடைய குழந்தையுடைய உயிர் போனாலும் கூட அடுத்த பிள்ளைய நிச்சயமா நான் காப்பாற்றின அந்த உணர்வு, அதே நேரம் கண்டகிட மாதிரி அவங்க திட்டும் பொழுது கூட எந்த ஒன்றும் பேசாமல் பொறுமையாக இருந்த அந்த உணர்வு எங்களுக்கு எதை சொல்லித் தருது என்று சொன்னா, முதலாவது அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எந்த ஒருவருக்கும் வெளிப்படையை வைத்து தீர்ப்பு சொல்லிவிடக் கூடாது. அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் அந்த மாதிரி தான், இவர் இந்த மாதிரி தான், அவருடைய செயலை வச்சு நாம் அவருடைய தீர்ப்பை நாம் சொல்லிவிடக் கூடியது. உள்ளத்தை நாம் அறியாதவரை, அவரோடு பேசி பழகாதவரை, அவருடைய உண்மையான நிலை தெரியாதவரை நாம் யாரும் யாருக்கும் தீர்ப்பு சொல்லிவிடக் கூடாது. ரெண்டாவது, ஒருவேளை மக்கள் அறியாமையினால ஏதாவது நம்மளை பத்தி சொன்னாலும் அந்த டாக்டருடைய அந்த வாழ்க்கையில் உள்ள படிப்பினை பாருங்க, அவரை திட்டவும் இல்லை, ஏசவும் இல்லை, கடிந்து கொள்ளவும் இல்லை, பொறுமையாக இருந்தார். எனவே இந்த படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை கண்ணியப்படுத்துவான். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.